ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பிசினை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசின் தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறது. அதாவது தாம்பத்திய உறவில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உறவு வச்சு கொள்ளும் பொழுதும் சரி, அதாவது ஒரு முழுமையான ஒரு தாம்பத்தியத்தை வந்து அவங்களால் கொண்டாட முடியாமல் போகலாம். சில ஆண்களால் அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும், அதாவது உடல் சூடு, அவங்களுடைய வேலைகள், இந்த மாதிரி பல பிரச்சனையினால் அவங்களுடைய விந்து வந்து சரியான ஒரு கெட்டித்தன்மை வந்து இருக்காது. விந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் இன்பம் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு உறவு வந்து ஒரு 15 நிமிடம் முதல் நீடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சிலர் வந்து பார்த்ததும் வந்துடும், மனைவியை பார்த்ததுமே வந்துடும். அப்படி இல்லைன்னா கனவுல அதிகமாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து ஒரு படத்தை பார்த்து ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கசிய ஆரம்பிச்சிடும், வெளியில் வந்துடும் நிறையா. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், அதாவது சீக்கிரமாக வந்துடுச்சுன்னா ஒரு முழுமையான ஒரு இன்பத்தை வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய விந்துவை வந்து கெட்டிப்படுத்தணும். விந்துவை கெட்டிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டா ஈஸியாக விந்து கெட்டியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தேவையில்லாத மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து உங்களுடைய உடலை வந்து கெடுத்துக்காமல் இயற்கையான முறையில் நீங்கள் செய்யக்கூடியதான் இந்த பிசின் மருந்து, சரிங்களா? இதை நீங்கள் இப்போ தான் மொத மொதல் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடையில் போய் பாதாம் பிசினு, கருவேலம் பிசினு, முருங்கை பிசின் இது எல்லாத்தையும் மூணையும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பாதாம் பிசின், கருவேலம் பிசின், முருங்கை பிசின் இந்த மூணு பிசினும் சம அளவு வாங்கிக்கோங்க. வாங்கி இதை நல்லா பொடி செஞ்சுருங்க. இதில் சிறு சிறு தூசி குப்பையெல்லாம் இருக்கும், ஏன்னா முருங்கை மரத்து பிசின்லாம் அந்த மரத்துலேருந்து எடுக்கும்போது அந்த பட்டையோடு அந்த சிறு சிறு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து பிசின் தான், ஸோ இதை அப்படியே வாயில் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி குடிக்கலாம். இல்லை தண்ணியில் போட்டு கலக்கி குடிக்கணும்னா அப்படியே தண்ணியில் போட்டு உடனடியாக கலக்கி அப்படியே குடிச்சிடுங்க. ரொம்ப டைமிங் வச்சிங்கன்னா அது பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே நீங்கள் குடிச்சுங்க. டெய்லி ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கொண்டே வந்தீங்கன்னா உங்களுடைய விந்து வந்து கொஞ்ச நாளில் வந்து அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து சும்மா வச்சுருக்கணும். கையை கையில் பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும், சரியான வந்து கிடைக்காது உங்களுக்கு. அதனால் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இந்த உணவை வந்து நீங்கள் ரெகுலராக எடுங்க. உங்கள் உடம்பை குளிர்ச்சியாகக்கூடிய உணவுகளெல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க. விந்து வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும், இன்பம் வந்து அதிகரிக்கும், உங்கள் மனைவிக்கும் அதிகரிக்கும், உங்களுக்கும் அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயம், இது வந்து நம்ம வந்து சரியாக பண்ணுறதில்லை இப்போலாம். அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நண்பர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு தேவையான அடுத்த பதில் வந்து ஒரு வீடியோ பதிவாக நாம் ரெடி பண்ணி உங்களுக்காக செட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.